இருந்தாலும் என்னுடைய துணவியாரும் அடிப்படையில் கோயிலுக்கு வாங்கிறது போயிருந்தாலும் சித்தர வழிபாடுகள் தான் நாட்டம் கூட. குறிப்பாக பயனற்ற சித்தர்னு சொல்லும்போது குறிப்பாக அகத்தியரைத்தான் நாங்கள் வழிபடுவது கூட. ஆனால் அகத்தியர் முருகப்பெருமானின் பிஏ, அதாவது வலதுகாய், அவர் எங்களை கூட்டிட்டு கொண்டு போய் சரவணவா சுவாமி அவர்களை அறிமுகப்படுத்திருக்கிறார். அவ்வளவுதான் நடந்தது. அநேகமாக என்னுடைய குடும்பத்தினர் ஆன்மீகம் நாட்டங்கள் கொண்டவர்கள் ஆனபடியால் சிறு வயதில் இருந்தே ஞானிகளையும் மற்றவர்களையும் சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் அமைந்திருந்தன. அதை விட இங்க லண்டன்ல வந்த பிறகும் பல இடங்களில் நான் பல பேரை சந்திச்சிருக்கிறேன். ஆனால் இவரை சரணோ சுவாமி அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு ஒரு அமைந்தது என்று சொல்லாமலேயே நானா தேடி போனது என்று சொல்ல முடியாது. எங்களுடைய குடும்ப நண்பர் ஒரு 3 கிழமைக்கு முதலே இப்படி சரவண சுவாமி என்ற ஒரு சாமியார், எங்களுடைய நண்பர் சிவதாசன் மாஸ்டர் கிட்ட வாரார், நீங்கள் போய் சந்திங்கோ, ஏனென்றால் நீங்கள் அநேகமாக இந்த சாமிமாரை சந்திக்கிறது உங்களது விருப்பமையம், நீங்கள் போய் சந்திங்கோ என்று சொன்னார். ஆனால் அநேகமாக நான் வேலை முடிந்தோ அல்லது வீக்கெண்ட் விடுமுறை நாட்களிலோ தான் போய் சந்திப்பது வழக்கம். ஆனால் என்ன தெரியாது, வீக் டேஸில் ஒரு வியாழக்கிழமையோ புதன்கிழமையோன்னு நம்புகிறேன், அப்படி வாராருன்னு சொன்ன உடனே ஒரு அரை நாள் லீவு போட்டு ரெண்டு பேரும் நானும் துணைவியார் போய் சந்தித்தோம். அதாவது அவர் வாரது சரவணா சுவாமியார் வந்தது 7-8 மணிக்கு, நாங்கள் அங்கே சிவதாசன் மாஸ்டர் கிட்ட போனது 5 மணிக்கு. அங்கே போனது காரணம் என்னென்றால் நான் எனக்குடைய விட்டேன் போய் இந்த சாமியார் வார நேரம் போய் ஏதோ வந்தோம் போனேன்னு சந்தித்தோம்னு இருக்காமல் அதை உள்வாங்க வேணும் என்ற ஒரு அவரை உள்வாங்க வேணும் என்ற ஒரு மன துணிவும் அமைந்தது. அவர் ஏற்கனவே நான் ஆத்தியர் சன்மார்க்க சங்கம் போன்ற சங்கங்களில் தொடர்பு கொண்டுள்ள நான் போன உடனே முதல் நான் அறிந்தது என்ன விஷயம் என்றால் மற்ற எல்லா இடங்களுக்கும் நான் அறிவுபூர்வமாகத்தான் போயிருக்கேன் ஒழிய உணர்வு பூர்வமாக அங்கே போகவில்லை. சாமியார் என்ன சரணம சாமியார் அதை உணர்வு பூர்வமாக உள்வாங்கி கொண்டார். அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் பல நடந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் பல நடந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு துணி ஒன்று வந்தது. அதாவது நான் எங்களுக்கு அவர் வேற ஒன்றும் சொல்லல, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற அளவில் தான் அவ்வளவுதான் எங்களுக்கு சொன்னவர். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஒரு சின்ன அடமொழி தான் வரும். என்ன பிரச்சனையை சொன்னாலும் அவ்வளவுதான் வரும். அது அதுலேருந்து கொஞ்சம் கூட ஒரு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் அநேகமாக நான் எங்களுக்கு எல்லா வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வயதிலையும் ஒவ்வொரு ஆசைகள், அதை சுற்றி ஆசைகளை சுற்றி அங்கீகாரங்கள், ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு தேவைகள், ஒவ்வொன்று அந்த அதை சுற்றியே எங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கும். ஆனால் அதுக்கு மேலாக ஒன்று இருக்குது, ஞான மார்க்கம் என்று ஒன்று இருக்குது என்றதை உணர்ந்தவர்கள் வெகு சிலர். ஆனால் சாமியார் அதை நான் படித்த அளவில் ஒரு அறிவு மட்டத்தில் தான் எனக்கு இருந்ததையுடைய கொடுத்தரும் உணர்த்தி இல்லை. நான் செய்த துண்ணியவர் என்ன தெரியாது, சாமியார் உணர்த்து இப்படி ஞான பார்க்கத்தில் கூறத்துக்கு என்னுடைய முன்னோர்கள் செய்ததை நீ அறுவடை செய்கிற உன்னால் முடியும் என்ற துணிவை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வந்த எனக்கு மட்டுமில்லை உங்கள் பலருக்கும் இப்படியான விஷயங்கள் இருக்கு என்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். அதாவது சாதாரண வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையும் இருக்குது. சாதாரணமாக ஏதோ
படிச்சம் உத்தியோகம் பார்த்தோம் குடும்பத்தை நடத்தினோம் ஒரு சின்ன சேவையை செய்தோம் என்று இல்லாமல் அதற்கு மேலாக ஒன்று இருக்கு என்றதை நீங்கள் உணர்ந்து சாமியார் மூலமாக இதை நீங்கள் புரிவீர்கள் என்ற நம்பிக்கையில நன்றி சொல்லி இதை இந்த சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்த சரவணபவா அம்மா அவர்களுக்கும் காயத்ரி அம்மா மற்ற கஜன் போன்றவர்களுக்கும் இந்த பேர்த்தே அன்று வந்து இங்க இதில் வந்து கலந்து கொண்ட சாமியாரோடருக்கும் ப்ரொஃபஸர் கீதாம்மா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்றால் உண்மையில் 4ஆம் தேதி தான் நாங்கள் இந்த மாதம் 4ஆம் தேதி தான் முதல் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் என்னுடைய தகப்பனார் 22ஆம் தேதி பிப்ரவரி 22ஆம் தேதி காலமானபடியால் அந்த 4ஆம் மார்ச் 4ஆம் தேதி நிகழ்ச்சி நாங்கள் கேன்சல் பண்ண வேண்டி வந்துட்டது. அப்போ நண்பர் அருண் துக்கம் விசாரிக்கைக்குள்ள நான் அதை பற்றி நான் கவலைப்படையில தகப்பனார் போனதை பற்றி பெருசாக எடுக்கல என்றால் அவர் முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். எங்களுடைய அவர் எல்லாம் சாமியார் நண்பர் அருண் சொன்னார் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அமைச்சு தருவார், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி முதல் அவருடைய நிகழ்ச்சி லண்டன் வந்து அப்படியே யூரோப் போய் அதோட முடியுது என்ற மாதிரி அப்படித்தான் நாங்கள் கேள்விப்பட்டது. ஆனால் அருண் சொன்னாரோ அல்லது அருணுக்குள்ளால் சாமியார் சொன்னாரோ தெரியாது, எங்களுக்கு இதான் இந்த உறுதி கிடைச்சது. அவர் இல்லை நீங்கள் எல்லாம் முடியுங்கோ, அங்கே போய் உங்களுடைய தகப்பன கடமையை முடியுங்கோ, சாமியார் வேற வேற ரெண்டு உறுதியாக சொன்னார். பிறகு வெள்ளிக்கிழமை அதாவது நாளைக்குத்தான் என்று முதல் காயத்ரி அம்மா டேட் தந்தார். அதுக்கு பிறகும் ஒரு கிழமையாக ஒரு 4-5 நாளைக்கு முதல் சொன்ன அப்படி ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் அதை விட்டு கொடுக்கணும் என்று. எனக்கு முதல் ஒரு மாதிரி இருந்தது, என்ன இப்போ அப்படியே தள்ளுப்பட்டு கொண்டு போதோ தவித்து கொண்டு போகிறாரோ சாமியார் என்று. புரோகன் புலாமித்தது சாமியார் தன் பேர்த்டேக்கு இங்கே வந்திருக்கணும் என்ற உலாங்கே இல்லை. ஆனால் இந்த வியாழக்கிழமை வரமாட்டார் என்றுதான் நான் யோசிச்சேன். ஆனால் இந்த கார் வந்து நிற்கும் மட்டும் உள்ளக்க இந்த உள்மனதுக்குள்ள சாமியார் வருவாரோ இல்லையோ என்றது எனக்கு தெரியாது. இங்க வந்து கலந்து கொண்ட உங்கள் எல்லாருக்கும் மிகவும் நன்றி. பிரசாதம் இருக்க பகிர்ந்து கொண்டு நீங்கள் பிளஸிங் மட்டும் கொண்டு போகலாம். தேங்க்யூ வெரி மச். A couple of years ago we were in Calicut with Swami. Rendu devotees similar England and London. And at that time, one of the devotees asked Swamiji, who is Swamiji? And what's your identity in that? And Swamiji told us, gave us a very interesting answer. And he said, the first time I